ஹலோ அதன் சினிமா விவாஸ் இன்னைக்கு நாட்டாமையில் ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் ரிவியூ பண்ண வந்திருக்கேன் பட் என்ன படம் இது வரைக்கும் சொல்லல என்ன படம் அந்த படமா வேணாயா வேணாம் வேணாம் சொன்னா கேளு அப்புறம் நானும் சின்ன வயசில் இந்த மாதிரி கோவப்படும் போது அந்த பிஜிஎம் போட்டுட்டு வெறியாயிருவேன் என்னடா படம்னு யோசிக்கிறீங்களா காற்று அடிக்கும் போது முடிலாம் படம் அப்படியே காமிச்சிட்டு ஒருத்தர் வருவார் இன்னும் நீங்கள் கிஸ் பண்ணலையா போங்கடா இந்த டூ கே கிட்ஸுக்கு வேணால் அப்படி கேஜி கை தூக்கலாம் ஆனால் எங்களுக்கு நான் சின்ன வயசில் ஸ்கூலில் சண்டை போடுறேன் இல்லை ஒரு பெரிய யுத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு உடனே உள்ள ஒரு ஒரு பிஜிஎம் நரம்பெல்லாம் பொட்டைக்கும் அப்படின்னா அது ரச்சகன்லாம் கிடையாது ஏழுமலை அப்படில ஏழுமலை அந்த ஏழுமலை பிஜிஎம் கேட்டோன்னே உள்ள ஒரு ஃபயர் வரும் ஸோ இன்றைக்கி நம்ம ஆப்வியஸாக பார்க்க போகிறது ஏழுமலை படத்தோட ரிவியூ தான் இந்த படம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து அந்த ரிவியூவாக இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த படம்லாம் எப்போனாலும் பண்ணலாம் பாச்சா எப்படி ஒரு நைன்டீஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு பெஞ்ச் படமோ அதே மாதிரி தான் ஏழுமலை ஏழுமலை பார்க்காத நைன்டிஸ் கிட்ஸ் இருக்க மாட்டாங்க அந்த ஃபேமிலியே உட்கார்ந்து ஒட்டுமொத்தமா பார்த்தாங்க ஏன்னா இந்த படம் வந்து நூற்றம்பது நாள் சக்சஸ்ஃபுல்லா தேட்டர்ல ஓடிச்சு இன்னைக்கு எல்லாம் தெரியும் எப்படி ஓடுது ஒரு படம் அப்படிங்கிறது சோ இந்த படத்தை வந்து அர்ஜுனே டேரக்ட்னே அர்ஜுனே இந்த படம் அர்ஜுனே டைரக்ட் நாரா யோசிக்கும் போது தான் இந்த படத்தோட ஒரிஜினல் மூவி என்னன்னு பார்த்தேன் தெலுங்குல நரசிம்ம நாயுடு அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு அதோட தமிழ் ரீமேக் தான் வந்து இந்த ஏழுமலை இங்கே அர்ஜுன் நடிச்சிருக்காருனா அதுக்கு வந்து அங்க வேற லெவலில் ஒருத்தர் நடிச்சிருக்கணுமே யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்தேன் நான் தேடி பார்த்தேன்னு தெரிஞ்சு உர்ல ரெண்டு தொடையின் தட்டி ட்ரெயின் நிப்பாட்டு வரல அவர் தான் பாலகிருஷ்ணா ஹெலிகாப்டர்ல ஹெலிகாப்டர்ல பேரசூட்ல பாகிஸ்தான் போகல அவர் தான் அங்க நடிச்சிருக்காரு அதுக்கு கரெக்டாக காம்படிட் பண்ற மாதிரி ஆனா சூப்பரா தமிழ் ஆடியன்ஸ் கவர் பண்ற மாதிரி நம்ம அர்ஜுன் பண்ணியிருப்பாரு சோ இந்த படத்தோட கதை என்னன்னு கதைக்குள்ளே போவோம் ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருந்தாலும் நான் சிம்பிளா சொல்றேன் ஒரு ரெண்டு கேங் இருக்கும் அதாவது ரெண்டு பெருந்தலைகள் ஒரு ஊருக்குள்ள இருப்பாங்க அதுல வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஆகாது அந்த கோவில் பிரச்சனை இந்த கோவிலில் வந்து பறிவட்டம் கட்டுற அந்த எந்த பிரச்சனைன்னு வரும் அதுல வந்து நம்ம விஜயகுமார் அவங்கள அசிங்கப்படுத்திடுவாங்க அப்ப ஊர் மக்கள் எல்லாமே சேஃபா இருக்கணும் எப்போனாலும் உள்ள பூந்து கலவரம் பண்ணுவாங்க நம்ம நம்ம ஊரை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லும் தான் அவருக்கு பயனை கூப்பிடுவாரு ஏழுமலை நீ வாப்பா அப்படின்னோட ஏழுமலை அப்படி சின்ன வயசில் இருந்துச்சுடுவார் டன் 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 படிப்பெல்லாம் நிப்பாட்டிட்டு கூட பிறந்த அண்ணன் தம்பியெலாம் நல்லா படித்து ஃபாரின் போயிடுவாங்க ஆனால் இவர் இப்போ ஊருக்குள்ளே நான் ஊரை காப்பாற்றியே ஒத்த ஒத்தகல் நிற்பார் எல்லாருக்குமே அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டராக மட்டும் தான் தெரிஞ்சிட்ருக்கோம் அது வரைக்கும் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க அவங்க ஒய்ஃப்க்கும் ஒரு குழந்த இருக்கும் சிம்ரன் தான் அவங்க ஒய்ஃபெல்லாம் நடிச்சிருப்பாங்க அங்கெல்லாம் அவர் பாட்டு வரும் எல்லா மலையிலும் எல்லா மலையிலும் டான்ஸ்லாம் வருது அடுத்த ஜென்மத்தில் அர்ஜுனாக தான்டா பிறக்கணும் அப்படிலாம் நினச்சிருந்தேன் ஸோ சிம்ரன் வந்து அதுக்கடுத்து இறந்து போயிருவாங்க கொன்றுவானுங்க கொன்றுவானுங்க கொலகாரம் பாதிங்க கொன்றுவானுங்க இதில் உச்சகட்டமாக ஒரு சில சீன்ஸ் வரும் அந்த சீன்ஸை மட்டும் நான் அவங்களுக்கு ரிமம்பர் பண்றேன் என்ன அப்படின்னா கல்யாணம் வரும் அவருக்கு அவங்க கல்யாணத்துக்கு அவங்க அண்ணன் அண்ணன் ஃபேமிலியால ஊர்ல வர முடியாது அதனால என்ன பண்ணுவார் ஐயோ இப்ப வந்து ஆக்சுவலாக ஃபோனு அப்போ வந்து ஃபோட்டோ இருக்கும் எங்க அண்ணன் என் கல்யாணத்தை பாக்கணும்னு சொல்லி ஃபோட்டோ வச்சுட்டு தாலி கட்டுவாரியா அந்த சீனில் அப்படியே பத்து பதினஞ்சு நாடகத்தை ஒரே நாளில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு அந்தளவு எமோஷ் ஐ மீன் அப்படி சொல்லி வரல எமோஷனல் அந்தளவு எமோஷனல் அட்டாக் பண்ணியிருக்கோம் அந்த படம் அதனால தான் ஆடியன்ஸ் எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணியிருந்தாங்க சேம் வே அவர் ஊரை காப்பாற்றுறக்க அவர் எவ்வளோ போராடிட்டு இருப்பார் இந்த சைடு பார்த்திங்கன்னா வில்லன் அவங்க பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க அவங்க பொண்ணுக்கு வந்து அவங்க பொண்ணு ஊருக்குள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர்லேருந்து பூலாம் போடுவாங்க இப்போ எப்படி காஷ்மீர்லேருந்து வரைக்கும் போட்டாங்க அந்த மாதிரி ஹெலிகாப்டர்லேயே பூ போடுவாங்க அந்தளவு பெரிய ரிச்சான பொண்ணு இவர்கிட்ட வந்து கிளாஸ் டான்ஸ் கிளாஸ்க்காக வரும் டான்ஸ் கிளாஸ்க்கு வரும்போது இவர் மேலே காதல் வயப்பட்டுரும் அதுதான் கதை அப்படி தானே வரணும் ஹீரோ மேலே விழுந்துடணும்ல விழுந்து இவங்க ஒரு சைடாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அங்கிட்டு மும்தாஜ் என்ட்ரி மும்தாஜ் வந்து நம்ம சிம்ரோட தங்கச்சியாக இருப்பாங்க அவங்களும் ஒரு சைடாக லவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இவருபடியே மாட்டேன் முப்பாருன்னு பார்த்தா ஊர் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருப்பார் இவர் ஸோ ஊர்கிட்ட இருந்து அதாவது நம்ம பக்கத்து ஊருக்கிட்ட இருந்து இந்த ஊரை நம்ம எப்படியா காப்பாற்றணும் அப்படிங்கறது கடை கடைசி சேரவே ஒரு மோட்டிவாக இருக்கும் ஸோ சேம் வே இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ண அனுப்பிச்சிருவாங்க வில்லனோட பொண்ணை இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா வில்லன் இருந்து பயங்கர ப்ரெஷ்ஷர் ஆரம்பிச்சிடும் திருப்பி ஊரை இது பண்ணுறதுக்கு டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அழிக்கிறதுக்குலாம் ஆள் அனுப்புவாங்க அப்போ வந்து ஒரு ட்ரெயின் சீன் வரும் தக்காளி அந்த மாதிரி ஒரு சீனை நான் உலகத்துலேயே பார்த்தது இல்லையா என்ன மகதீரா படத்தில் இப்போ தான் நூறு பேர் அடிக்கிறாரு அப்போ எப்படி தெரியுமா அந்த சீன் வரும் ஒரு ஊரே கிளம்பி வரும் இந்த டான்ஸ் மாஸ்டர் அடிச்சு கொளுத்துனா நம்ம ஐயா பொண்ணே கையை வச்சுட்டான் நம்ம ஐயா பொண்ணே கா லவ் பண்ணுறான் அப்படின்னு அப்போ ஒருத்தர் டேய் சொல்லும் போது எனக்கு புள்ள இருக்குது டேய் அவன் டான்ஸ் மாஸ்டர் இல்லடா ஏழுமலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரூபாய் ஏழுமலை அப்படின்னு பாரு அந்த பீஜியம் போடுவாங்க டன் டன் டட அந்த முடியெல்லாம் பறக்க அப்படியே நடந்து வந்து ஒரு ஃபைட் சீன் பண்ணிட்டு கடைசி அந்த படத்தை முடிப்பார் ஸோ ஏழுமலை இது வந்து ஒரு எரா எப்படி சொல்கிறது இந்த டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் டென் வரைக்கும் வந்த படங்களில் ஒரு தூக்க வேண்டிய ஒரு தனியாக தெரிகிற ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பாக ஏழுமலை தான் ஆக்ஷனாக இருந்தாலும் பயங்கரமாக ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணப்படும் இதே மாதிரி நிறையா படங்கள் நாங்கள் ரிவ்யூ இருக்கோம் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும் கீழே பில்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்